வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் டிகே டிகே டிப்ஸ் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த உலகத்தில் இருக்கிறவங்க ஒவ்வொரு மனிதர்களுக்கும் வந்து ஒரு காமனான ஒரு பிரச்சனை இருக்குது, அதாவது காமன் இஷ்யூ எல்லாத்துக்குமே இருக்கும். இதை கண்டிப்பாக எல்லாரும் ஃபேஸ் பண்ணிட்டு தான் வந்திருப்பாங்க. ஸோ ஒவ்வொரு இண்டிவிஜுவல் வந்து நம்மளால் வந்து எல்லாரையும் வந்து கண்டிப்பாக திருப்திப்படுத்த முடியாது. உங்களுக்கு வேண்டாதவங்க அல்லது உங்களுடைய வளர்ச்சியை பார்த்து பொறாமைப்படுவர்கள் வந்து கண்டிப்பாக இருப்பாங்க. இவங்க வந்து முன்னாடி வந்து நல்லா பேசிட்டு பின்னாடி உங்களை பற்றியே வந்து அதை வேண்டாதவங்களை பேசுவாங்க, அதாவது புறணி பேசுவாருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அல்லது வந்து அவங்களுடைய கோபத்தை வந்து பின்னாடி வந்து வெளிப்படுத்துவாங்க, அவங்களுடைய பொறாமையை வெளிப்படுத்துவாங்க. ஸோ பதிலுக்கு வந்துட்டு இதே மாதிரி ஒரு கோபத்தையோ அல்லது பொறாமையோ வந்துட்டு நீங்கள் வெளிப்படுத்த வேண்டுமா? இது வந்து ஒரு பெரிய கேள்விக்குறி தான். நம்ம அக்குப்பஞ்ச தத்துவத்தில் பார்த்தீங்கன்னா கோபப்படுதல் வந்து உங்களுடைய கல்லீரலை பாதிக்கும், அதே மாதிரி பொறாமைப்படுதல் வந்து உங்களுடைய மனநிலையை பாதித்து உங்களுடைய உடலின் ஆரோக்கியத்தை வந்து கெடுக்கும், ஒரு கேடு விளைவிக்கும். இந்த பிரச்சனையை வந்து நீங்கள் எப்படி சமாளிக்கணும் அல்லது எப்படி வந்துட்டு மீண்டு வருவீர்கள் அப்படிங்கிறது வந்து நான் படித்து தெரிஞ்சுக்கிட்ட ஒரு சின்ன விஷயம்தான், கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது ஜெர்மனி வந்து கிழக்கு மேற்காக பிரிக்கப்பட்டிருந்தது, ரெண்டாக பிரிச்சிருந்தாங்க கிழக்கு மேற்காங்க, நடுவில் வந்து ஒரு மதில் சிவர் தான் வந்துட்டு இந்த ஜெர்மனியை பிரிச்சிருந்தது. ஸோ இந்த மேற்கில் இருந்த ஜெர்மனி மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா ரொம்ப குரோதம், அவங்க மேலே வந்து கிழக்கு, அதாவது ரெண்டு பேருக்கு வந்து ஒரு கொலை வெறியில் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த மேற்கில் இருந்த மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு லாரி நிறைய வந்து கழிவுகளை எடுத்துகிட்டு, மனித கழிவுகள், மருத்துவ கழிவுகள், இறைச்சி கழிவுகள், குப்பை கூளங்கள் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து மதில் சுவரை தாண்டி கிழக்கு ஜெர்மனியில் வந்துட்டு அதெல்லாம் கொட்டிட்டு போயிடுவாங்க திருப்பி. ஸோ பதிலுக்கு கிழக்கு ஜெர்மனியில் இருக்கிறவங்களும் வந்து அதே மாதிரி கழிவுகளை வந்து மேற்கு ஜெர்மனியில் போய் அந்த பார்டரில் கொட்டியிருக்க முடியும். பதிலுக்கு இவங்க என்ன செஞ்சாங்கன்னா ஒரு லாரி நிறைய வந்துட்டு உணவுப் பொருட்களையும் மருத்துவ பொருட்களையும் தின்பண்டங்களையும் குடிநீரையும் புத்தம் புதிய ஆடைகளையும் எடுத்துட்டு போய் அழகாக அடுக்கி வைத்துவிட்டு ஒரு வாசகத்தை எழுதி வைத்து விட்டு வந்தார்கள். ஸோ அது என்ன வாசகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈச் கிவ்ஸ் வாட் ஈ ஹேஸ், அதாவது அதனுடைய அர்த்தம் என்னன்னா ஒவ்வொரு மனிதரும் தன்னிடம் என்ன இருப்பதை அதை மட்டும்தான் அவர்களால் கொடுக்க முடியும். ஸோ எவ்வளவு ஒரு நிதர்சனமான உண்மை நண்பர்களே, அவங்க அவங்க கிட்ட என்ன இருக்குதோ அதைத்தான் அவங்களால கொடுக்க முடியும். அன்பை விதைப்போம், அன்பை அறுவடை செய்வோம், அன்பை பகிர்வோம். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பது உங்கள் டிகே.